எத்தனை பேர் நேற்று பிரியாணி மேனோட 4 hours லைவ் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்தேன். நல்ல வேலை கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. கமெண்ட்ஸ் மட்டும் ஆன் பண்ணியிருந்தா நேற்றே எல்லாமே முடிஞ்சிட்ருக்கோம். சீரியஸ்லி முடிஞ்ச அப்புறம் நீ என்ன சொல்லியிருப்ப, ஐயோ பாவம், இவ்வளோ மோசமாக நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன் தானேன்னு கதறி இருப்பேன். ஆனால் அதில் ஒரு பயனும் இல்லை. கொள்றதோ நீயே, ஆறுதல் சொல்கிறதோ நீயே. இப்போது சின்ன சின்ன க்ரியேட்டர்ஸ்லாம் ஏன் இந்த இஷ்யூவை பெருசாக்குறாங்க? என்னையும் உட்பட தான். ஏன் பெருசாக்குறாங்கன்னா வியூஸ்க்காக. ஆனால் A2D மாதிரி ஒரு சேனல் வியூஸுக்காக பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவங்க அதை பண்ணவும் மாட்டாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கான், அடிப்பட்டு கீழே இருக்கான், ரத்த வெள்ளத்தில் கிடக்குறானா, அவனை தூக்கி உட்கார வச்சு திரும்ப அடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதே வீடியோ ஹோல்ட் பண்ணி ஒரு 2-3 weeks அப்புறம் அப்லோட் பண்ணியிருக்கலாம்ல. நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்க சோல்ஜர்ஸ் அங்க போய் அட்டாக் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே இந்த விஷயத்த பண்ணதுக்கான காரணம் என்ன? சரி, A2D விட்டுருவோம். 2 years முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அதை வச்சு பிரியாணி மேனே இப்போ அடிக்கிறீங்கல்ல. சரி, இஃபான் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிறாரு. சிக்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து எப்படியோ வந்துடுறாரு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, உண்மையிலேயே இஃபான் மேலே தப்பு இருந்தா இப்போ வந்து இவ்வளோ ஃப்ரீயாக அவர் இருக்க மாட்டாங்க, அலஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறீங்களே, அதே தானே பிரியாணி மேனுக்கும். இன்னும் கேட்க போனால் பிரியாணி மேன் சிக்கினது ஒரு பெரிய விஷயத்தில் உள்ளே போயிருந்தா முடிஞ்சது, லைஃபே முடிஞ்சிட்டு இருக்கும். அப்படி இருந்தும் அவர் அந்த விஷயத்துலேருந்து வெளில வந்தது எப்படி? அவன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு அவனை அட்டாக் பண்ணுறதில்ல, அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணுவான்? பிரியாணி மேனுக்குமே சொல்கிறேன், நியூஸ் சேனல்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் உண்மையை மட்டும்தான் பேசுவாங்கன்னு நம்புனீங்கல்ல. நேற்று என்ன ஆச்சு? பிரியாணி மேன் அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்காரு, இவர் ஒரு கோவையை சேர்ந்து ஒரு யூடியூபர்னு வச்சுக்கலாம். என்னடா நீஜே, வாடா படம் தான் பேசுவேன், ஏன்னா நீ ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற, நான் கோயம்புத்தூர்காரன் கிடையாது, கோவையை சேர்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னா சென்னைக்காரன்டா. இவங்களாம் அதான் சொல்கிற இல்லையா, நீ ஒன்று மேலே ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் நினச்சி பாரு, ஓகேவா? இவ்வளோ பெரிய டிவி தந்து 10 million வியூஸ், 10 million சப்ஸ்கிரைபர், 156K வியூஸ் போயிருக்குது, ஓகேவா? ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு இவங்களுக்குலாம் நோகுது. ரிசர்ச் டே பேசிக் ரிசர்ச் எவ்வளோ வேலை, நான் லயோலா காலேஜில் படித்தேன்னு என் ஸ்கூல் பேரை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாமா? எத்தனை ஏய், நான் சென்னையில் உள்ள பார்க்கத்தோட ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொல்லு, இவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்களா? ட்விட்டர் தான் இருக்கிறதுலையே மோசம்னு நினச்சேன், ஆக்சுவலாக இல்லை, யூடியூப் தான் இருக்கிறதுலையே மோசம். நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தர் மிரட்டுறதுக்காகவோ இல்லை சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்காகவோ ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. நீ சும்மா விட்டுருவியா? ஒருத்தன் மரணத்தோட எஜ்ஜில் நிற்கிறான், சிம்பத்திக்காகனே வச்சுப்போமே, அவன் திரும்பி பார்க்கும்போது நீ சிரிச்சனா, அவன் எதையுமே யோசிக்காம அதுக்கப்புறம் நீ வருத்தப்பட்டோ இல்லை இறக்கம் காட்டியோ ஒரு யூஸும் இல்லை. நான் இதுக்கு முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், பிரியாணி மேன் பண்ணது தப்பு தான். இஃபான் விஷயத்தில் சொல்கிறேன், பிரியாணி மேன் பண்ணது தப்பு தான், ஆனால் அதை விட ஒரு பெரிய தப்பு நீ பண்ணிட்டு இருக்க. பாரு, எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணுவியான்னு தெரியல, அப்படி பண்ணாலும் அது யூஸ் இல்லை. நீ எவ்வளோ மோசம்னா, பிரியாணி மேன் தயாலு டிசைன்ஸை பற்றி ஒரு வீடியோ போடும்போது நீ அங்கே போய் நெகட்டிவ் கமெண்ட் போட்ட, A2D பிரியாணி மேனை பற்றி ஒரு வீடியோ போடும்போது நீ இங்கே வந்து நெகட்டிவ் கமெண்ட் போட்ட. நாளைக்கு பிரியாணி மேன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் சொல்ல முடியாது, நீ A2D போயிட்டு நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீ ஓகேவா, நல்லா தான் இருக்கியா? எல்லாத்தையும் கண்ணை மூடி நம்பிட்டு நெகட்டிவ் கமெண்ட் உடனே ஓடி போய் போடுறதுல உனக்கு எப்படி என்ன சந்தோஷம்? எனக்கு உங்களை பார்த்தா தாண்டா பயமாக இருக்குது. நீயே சொல்லு, அவன் என்ன கேட்குறான்? உன் சப்போர்ட் தான் கேட்குறான். கொடுக்க முடிஞ்சா கொடு, கொடுக்க முடியலன்னா மூடிட்டுது. நெகட்டிவ் கமெண்ட் போடாத, அவனை உசுரோடையாவது வாழ விடு. நேற்று அவனுக்கு நடந்தது, நாளைக்கு நீ ஒரு கிரியேட்டர் ஆகலாம், உனக்கும் நடக்கலாம். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டது ஒரு ஒரு கிரியேட்டருக்கு தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, உனக்கும் இருக்கணும், உனக்கு தான் முக்கியமாக இருக்கணும்.